ஆந்திர மாநிலத்தில் இன்று மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குச்சாவடி ஒன்றில் வரிசையில் வந்து வாக்களிக்குமாறு கூறிய வாக்காளரை YSR காங்கிரஸ் MLA அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று 4வது கட்டமாக ஆந்திராவில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று அங்குள்ள குண்டூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் தெனாலி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த YSR காங்கிரஸ் MLA அன்னபத்துணி சிவகுமார் தனது ஆதரவாளர்களுடன் வாக்களிக்க வந்தார். அப்போது அவர் வாக்காளர்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் நிற்காமல் நேராக வாக்குச்சாவடி நோக்கி சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த வாக்காளர் ஒருவர் யாராக இருந்தாலும் வரிசையில் நின்று வாக்களியுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாரையும் அவரது ஆதரவாளர்களையும் தட்டி கேட்டார். இதில் வாக்காளருக்கும் MLAவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. வாக்காளரை MLA சிவகுமார் கன்னத்தில் அறைந்து சரமாரியாக தாக்கத் தொடங்கினார். உடனே பதிலுக்கு அந்த வாக்காளரும் MLAவை தாக்கிய நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அந்த வாக்காளரை கடுமையாக தாக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. YSR காங்கிரஸ் MLAவிற்கு பல்வேறு கட்சியினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதுதான் என்றும் வாக்களிப்பதற்கு வரிசையில் செல்லாமல் அராஜகத்தில் ஈடுபட்ட MLAவை அக்கட்சியின் தலைவர் ஜெகன் ரெட்டி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.